பிஎஸ் ஃபேமிலி கூட்டி சீக்கிரமே தனித்தனியே பிரிய போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஜீவா பார்த்தோம்னா கண்ணகிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும், ஆனா கண்ணன் பார்த்தா ஊர் சுத்துற காண்டி பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இது எல்லாத்தையுமே ஜீவா பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருக்காரு. அதுக்கப்புறம் கதீட்டலுக்கு போறதுக்காண்டி கார் எடுத்துட்டு போறாரு. ஆனா ஜீவா மட்டும் அந்த பழைய எக்ஸல் வண்டியை தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் ஜனார்த்தனன் கவனிக்கிறாரு. ஜனார்த்தனன் வந்து ஜீவா கிட்ட பேசுறாரு, மாப்பிள்ள கண்டிப்பா நீ நடுத்தருள் தான் நிக்க போறீங்க, ஆனா உங்க தம்பியை பார்த்தா இப்பதான் கார்ல போய்கிட்டு இருக்காப்ல. இன்னொருத்தர் அந்த பேங்க் வேலையை பாக்குறாரு, அவரும் பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நீங்க மட்டும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இப்பெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்படணும் தலையெழுத்தா, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஜனார்த்தனுக்கு பார்த்தோம்னா கண்ணெல்லாம் கலங்குது, மாப்பிள்ள இந்த நிலைமையில நம்மளால பாக்க முடியல அப்படின்னு இதை வந்து வீட்டுல சொல்றாரு. அதுக்கு மீனாவோட அம்மா சொல்றாங்க, நம்ம எப்படியாச்சும் மீனா கிட்ட மாப்பிள்ளையோட நிலைமை எடுத்து சொல்லி எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் இங்க வர வச்சிடணும் அப்படிங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சு என்ன பண்ண, ஆனா அது மாப்பிள்ளைக்கு புரியணுமே அப்படிமா ஜனார்த்தன் பார்த்தோம்னா தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்.